என்ற நிலையிலே எழுந்து நிற்கிறோம். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதை போல பேசும் மொழியால் பின்பற்றும் கலாச்சாரத்தால் நாடி நரம்புகளில் ஓடுகின்ற குருதி ஓட்டத்தால் உங்களோடு பின்னி பிணைந்திருக்கிற நாங்கள் நாதியற்றவர்கள் அல்ல, ஈழத் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு வேறு பல மாநிலங்களிலும் இந்த ஆதரவு உணர்வு வளர்ந்து அதன் விளைவாகத்தான் 20,000 மேற்பட்ட மாணவர்கள் டெல்லியிலே திரண்டார்கள். போரை நிறுத்து என்கின்ற குரல் இன்றைக்கு தமிழகத்திலே ஓங்கி ஒலிக்கிறது. ராணுவ தீர்வு கூடாது, அரசியல் தீர்வுதான் அதற்கு வழி என்று இந்திய அரசும் சொல்ல ஆரம்பித்து விட்டது, சொல்லுகிறது. நிலைமைகள் மாறும். இந்திய அரசும் இந்திய நாடும் என்றைக்கும் உங்களை பாதுகாக்க முன்வருகிற நிலை வந்துதான் தீரும். காரணம், தென்முனையிலே இந்தியாவுக்கு தமிழீழம் தான் பாதுகாப்பு. சிங்களவன் என்றைக்கும் இந்தியாவுக்கு துணையாக இருக்க மாட்டான், துரோகம் தான் செய்வான், என்றைக்கும் தோள் கொடுக்க மாட்டான். கடந்த கால யுத்தங்களில் அதைத்தான் கண்டோம். ஆக தெற்கே இந்திய பூபாகத்தில் இந்தியாவுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு அரண் எங்கள் தொப்புள் கொடி உறவுள்ள ஈழத் தமிழ் மக்கள் தான். அதை இந்திய அரசும் புரிந்து கொள்ளும், புரிந்து கொள்ள வைப்போம். தமிழகத்திலே பொங்கி எழுந்திருக்கக்கூடிய பிரவாகம் போன்ற உணர்ச்சி மேலும் வளரும். விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்பதை பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே வேண்டுகோளாக நாங்கள் வைத்தோம். காலம் மாறும், தடைகளை எல்லாம் அகற்றுகின்ற நிலைமை நாடுகளிலே உருவாகின்ற காலமும் வந்துதான் தீரும். அப்படி ஒரு நிலைமை இந்தியாவிலும் மலரும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். இந்த வேளையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு உங்கள் சகோதரனாக நான் கேட்டுக் கொள்கிறேன். யுத்த பூமியிலே இத்தனை பேர் உயிர்களை தந்தார்களே, எந்த நம்பிக்கையில்? இவர்களிலே பலர் வாழ்க்கையின் எந்த சுகங்களையும் காணாதவர்கள். வாலிபத்தின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய வயதிலேயே நஞ்சு குப்பிகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு தங்கள் உயிர்களை தாரைவார்த்துக் கொடுத்தவர்கள். அவர்களுக்காக, அவர்கள் செய்த தியாகத்துக்காக நீங்களும் எண்ணற்ற துன்பங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். என்னதான் உலகத்தின் பல நாடுகளில் பட்டணங்களிலே வாழ்ந்தாலும் அந்த பனைமர காடுகள் நிறந்த அந்த சொந்த மண்ணின் காற்றை சுவாசத்திலே இருக்கக்கூடிய சுகம் கிடைக்கவா போகிறது? 6,000 மைல்களுக்கு அப்பாலும் சென்றாலும் மீண்டும் தாங்கள் எங்கிருந்தோமோ அந்த மரங்களை தோக்கிய பறவைகள் கூட திரும்பி வருகிறதே. பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கிறதே. நமக்கென்று ஒரு கூடு, ஈழ தமிழ் மக்களுக்கு ஒரு நாடு அது அமைய வேண்டும். ஆற்றலும் அறிவும் மதிநுட்பமும் பண்பும் மானமும் கொண்ட நீங்கள் சொந்த மண்ணுக்கு உரிமையுள்ள மண்ணுக்கு அது உரிமையுள்ள ஈழமாக மலர்ந்து போகிற நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் இதுகாரும் நீங்களும் அளப்பரிய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறீர்கள். ஐரோப்பா கண்டம் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லுகிறீர்கள், இந்த காலகட்டத்தில், சோதனை மிகுந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு அளவிலே அவர்களுக்கு துணையாக, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஆதரவாக, எந்தெந்த வழிகளிலே அவர்களுக்கு துணையாக இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் காலை பொழுது விடிந்தவுடன் இன்றைக்கு தமிழீழத்துக்கு நான் என்ன செய்தேன், எத்தனை பேரிடத்திலே அது பற்றி பேசினேன், என் சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நான் என்ன செய்தேன்? அதை போல வளர்கிற குழந்தைகளை, வளர்கிற பிள்ளைகளை அந்த லட்சியத்தில், அந்த நாகரீக தொட்டிலே இட்டு தாளாட்டுங்கள். நம்முடைய பழமையான பண்பாட்டை பாதுகாக்க அந்த தளத்திலே விட்டு விலகி செல்ல விடாமல் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குங்கள். வளர்கிற பிள்ளைகளிடம் அந்த இளைஞர்களிடம் அந்த உணர்வு நன்றாகவே இருக்கிறது. முழு அளவிலே ஆதரவு கொடுக்க, அவநம்பிக்கை என்பது ஒரு காலம் நமக்கு வராது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பூநகரியை கைப்பற்றி விட்டோம், கிளிநொச்சியை நெருங்கி விட்டோம் என்று அவன் கொக்கரிக்கலாம். இப்படித்தான் ஹிட்லர் கொக்கரித்தான், நான் லெனின்கிராடை கைப்பற்றி விட்டேன், ஸ்டாலின்கிராடுக்குள் நுழைந்து விட்டேன் என்றார். கடைசியில் அதுவே அவருக்கு சவக்குழியாக மாறி